சூர்பனகைன்ற பழமொழி சொல்லுக்கு தமிழ் சொன்னா எல்லாம் பயப்படுவான். முரம் போன்ற நகங்களை உடையவள், சூர்பம்னா முரம், முரம் போன்ற நகத்தை உடையவள், நேரமா நகத்தை வந்துக்கிறாள் இல்லையோ, அந்த நகம் இருந்தா அவ பொல்லாதவளா இருப்பான்னு சாஸ்திரம் சொல்றது, வீராதரன் சொல்லல, இது சாஸ்திரம். அதனால சூர்பனகைன்னு பேர உள்ளது, முரம் போன்ற நகத்தை உடையவள். சூர்பனக வந்தா ராமன் தங்கையவோ எம்பெருமான் ராமன் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா யார் இவன் தெரியலையே அப்படின்னு நினைக்கிறா. இது வால்மீகி ராமாயணத்துல கம்மன்ல என்ன பண்ணா கொஞ்சம் மாற்றினான், அவளுக்கு மந்திரங்கள் தெரியுமா, ராட்சசியான அவள் மந்திரத்தை மன்மதனுக்கு உண்டான மந்திரத்தை உபதேசிச்சு அழகே வடிவமான ஒரு பெண்ணா மாறி கால்களிலே இருக்கின்ற சிலம்பு கொஞ்ச அப்படி மெல் அடி போட்டு எம்பெருமான் ராமன் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். ராமனை பார்த்தாள், ராமம் இந்தி வர ஷியாமம், நீல மேக ஷியாமல வர்ணராயிருக்கின்ற ராமனை பார்த்தாள். ராமனுடைய அழகு இருக்க கந்தர்தச பிரபம், மன்மோகன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பான். அப்படிப்பட்ட அழகுடைய ராமனை பார்த்தாள் பபோவ, ஏன்னா நான் பார்த்த உடனே இந்தி ராமம் இந்திரன் போல இருக்கானே இவன் யாரு அப்படின்னு நினைச்சாலாம். ராட்சசி காமமோகிதா, ராமனுடைய அழக பார்த்த உடனேயே அவளுக்கு இந்த ராமனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனா அரக்ஷனுடைய தந்தையாகையினால அந்த கம்பீரம் போகல, நேர ராமன் கிட்ட வந்தா ஜடி தாபச ரூபேன சதாதியா சரசாபத்திற்கு ஆகமகாத்வம் இமம் தேசம் கதம் ராட்சச சேமித்தம், ஏய் யார் நீ ஜடை போட்டுருக்க தபஸ் தேசத்தை வந்திருக்க, இதான் தபம் என்ன வந்திருக்கியே கூட மனைவி இருக்கு சபாதியா, அம்மா ஒரு கையில வில்லு வச்சிருக்க ஒரு கையில அம்பு வச்சிருக்க, இதெல்லாம் எதுக்குடா, ஆகமகாத்வம் இமம் தேசம், என்ன இடத்தை வந்திருக்க தெரியுமா உனக்கு, நீ எங்க இடமாகும் இங்க வந்திருக்க, கதம் எப்படிதான் வந்த இங்க, ராட்சச சேமித்தம் எங்க பார்த்தாலும் அறக்கிறது தான், மனுஷன் பயப்படுறது பயப்படுவான், அந்த இடத்துல ஒரு தவக்கோடத்துல என்ன தைரியம் இருந்தா ஒரு பெண்ணை ஆயிடுச்சுண்டு கையில வில்லு அம்பத்துண்டு இங்க வந்திருக்க நீ யாரு அப்படின்னா, இந்த காட்டுக்கு நீ எதுக்கு வந்திருக்க சொல்லு, தத்துவமா கேதம உண்மையை சொல்லணும் நீ புரியுதா அப்படின்னாராம். ஏவம் முக்தஸ்து ராட்சசியா, இந்த சூர்பனக சொன்ன உடனே ராமன் சொன்னா, அம்மா அயோத்தியில தசரதன் ஒரு அரசன் இருந்தான், சக்கரவர்த்தி இருந்தான், தஸ்யாகம் புத்திரஹா, நான் அவருடைய குமாரன், எனக்கு ராமன் பேரு, நான் சீதையோட கூட வந்திருக்கேன், இளைய பெருமாள் லக்ஷ்மணன் வந்திருக்கா, நாங்கெல்லாம் காட்டுக்கு வந்திருக்கோம், வந்த நோக்கம் என்ன தெரியுமா, காட்டிலே இருக்கின்ற அரக்கர்கள் முனிவர்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், அந்த அரக்கர்களை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று ராமன் தான் வந்த காரணத்தை சொன்னான். உடனே அவளுக்கு கோபம் வருது, அதே சமயத்துல ராமனிடத்துல ஆசையும் வருது, என்ன யாரும் கேட்கிறியானே சொல்றேன் கேளு, அகம் சூர்பனகா நாம ராட்சசி, எனக்கு சூர்பனகைன்னு பேர், நான் வந்து ராட்சசி, மன்மதனால் பாதிக்கப்பட்டவனா இருக்கேன், சூயதாம் ராம வக்ஷாமி, அதனால இப்ப நான் சொல்ற வார்த்தையை நல்ல கவனமா கேளு, என்ன சொல்ற வார்த்தை உண்மையான வார்த்தை, அப்படி தத்வாத்தம் வச்சனம் மம, இப்ப நான் சொல்ற வார்த்தை பொய் இல்லை உண்மையான வார்த்தை, இந்த வார்த்தையை கேளுடா, ராவணோ நாம மெப்ராதா, எனக்கு தமையன் யார் தெரியுமா, இலங்கைன்னு ஒரு இடம் இருக்கு, இலங்கையில
ராஜாவா இருக்கிறவன் ராவணன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாமே, அவனுடைய தங்கையாகணும். பலி ஹெய்யான் எவ்வளவு பலம் தெரியுமா, கைடி எஞ்சினையே தூக்குற அளவுக்கு பலம் உள்ளவன். அது மாத்திரம் இல்ல, நினைச்சா காரியத்தை பண்றவன். ராட்சசே சிறகா அரக்கர்களுக்கு தலைவனா இருக்கான், ரொம்ப வீரம் உள்ளவன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, வளர்ந்துட்ட உடனே திசை யானைகள் 8 யானைகள் இருக்கு, திக்கஜங்கள்னு சொல்லுவா. இந்த யானைகளோட போய் சண்டை போட்டானான். இந்த யானைகள் திசை யானைகள் 8 வந்து ராவனுடைய மார்பில முட்டினுதான், அவைகளின் தந்தங்கள் அவனுடைய மார்பில பதிஞ்சுதான். அவன் நீண்ட பெருமூச்சு விட்டானான். இந்த தந்தம்லாம் உடஞ்சு போச்சான். இந்த உடஞ்ச தந்தங்களை என்ன பண்றதுன்னு கேட்டான். எடுக்கலாமான்னா, வேண்டாம், அதை அப்படியே வச்சு இழைச்சு அதுல நவரத்தினங்களை பதிச்சிருவோம்னு சொன்னான். யானைகளுடைய தந்தங்களினாலே பதிக்கப்பட்ட மார்பை உடையவன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மார்பா இருக்கணும். வீரகா, சரி, வசந்த குணம் நாங்கள் சாதாரணமானவா இல்லை. விஸ்வபத புத்திரகா, பிரம்மாவை தெரியுமா உனக்கு, பிரம்மாவனுடைய புத்திர புலத்திறன் தெரியுமா, அவருடைய மகன் விஸ்வசு தெரியுமா கேட்கிற ராமனை பார்த்து. அந்த விஸ்வசனுடைய பையனாகணும் இந்த ராவணன். சரிதே ஸ்ரோத்ரமாகதா கேள்விப்பட்டிருப்பேன், ராவணமும் தெரிஞ்சுட்டு அந்த ராவணனுடைய தங்கை நான். கீழாய பவமே பர்த்தா, இப்போ நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா ஒரே ஒரு காரணம் தான், நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன தெரியுமா, சீக்கிரமா என்னுடைய கணவனா நீ மாறணும். சீதாயா கிம் கரிஷதி, சீதையினால உனக்கு என்ன லாபம், ஐயோ பாவண்டா, அவ மனுஷி நான் ராட்சசி, எனக்கு நினைச்சா எந்த உருவத்தை எடுக்கணுமோ அந்த உருவத்தை எடுத்துக்குவேன். அது மாத்திரம் இல்ல, இந்த காட்டுல நான் சஞ்சரிக்காத இடமே கிடையாது, எங்க போகணும்னு நினைச்சாலும் அடுத்த செகண்ட் ஒன்று ஆயிடுச்சு போயிடுவேன், அதனால ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. வீர அந்த பக்கத்துல சீட்டு இருக்கால என்ன அழகாவா இருக்குதா, அழகே இல்லாதவர் யார, சூர்பனக சீட்டைய பார்த்து அழகே இல்லாதவர். இதை வச்சு ராஜாஜி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், பித்தலாட்டம்னு ஒரு வார்த்தை உள்ளது. பித்தலாட்டம் பண்றான் அப்படி சொல்ல முடியும், அது பித்தலாட்டம் இல்ல, பித்தளை ஆடகம் போல் நடிக்கிறது. பித்தளை இருக்க அது தங்கம் மாதிரி மின்னுகிறது, அது பித்தளாட்டம்னு பேரு. சீதையை பார்த்த என்ன சொல்றா, அழகில்லாதவன்றான். இருக்கிறதா உபாய வச்சா, உலகத்திலேயே அழகு உள்ளவள் அவன் தான் எல்லாரும் எழுதினான், இவருக்கு அவ அழகு இல்லைன்னா. அது மாதிரி மத்தேயம் தொடர்பு சீத்தவா, உனக்கு இந்த சீத்தை பொருத்தமே இல்லப்பா. அதனால சொல்றேன் கேளே, கிருத்ததாரோ, நீ என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கோண்ணா. ராமன் சொன்னா, அம்மா நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிவிட்டேன், இந்த சீதை என்னுடைய மனைவி, அதனால நான் சீதையை தவிர வேற யாரும் நினைக்க மாட்டேன், ஏக பத்னி விரதமா இருக்கிற அவதாரம் இது. ஆனாலும் நீ ஒரு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா ஒரு காரியம் பண்ணு. அவ்வளோ பார், அந்த பூவெல்லாம் பறிச்சுருக்கானே அவன் எனக்கு தம்பி ஆகணும். அவன் தனியாக வந்திருக்கான், மனைவியோட வரல. அனுஜேகமே பிராதா, என் தம்பி அவன் ரொம்ப நல்லவன், சீலவான், அவனும் அழகா இருப்பான். பிரியதர்ஷனா அனுரூபஸ்ட, அவன் எனக்கு தம்பி ஆகணும். ஒரு காரியம் பண்ணேன், நேரம் அவங்கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்கிட்ட சொல்லு. அவன் தனியாக வந்திருக்கிறதுனால ஒருவேளை ஒத்துண்டாலும் ஒத்துக்குவான். இப்படி ராமன் விளையாடலாமா, இது கேள்வி. கோபம் இருக்கு, நான் கேள்வி கேட்டேன், சர்வேஸ்வரன் காட்டில் தனியாக இருக்கிட்ட பொல்லாதவள் வரா, அரக்கின்னு சொல்றா, ராவணன் தங்கன்னு சொல்றா, அவகிட்ட போய் இப்படி ஒரு விளையாட்டை ராமன் விளையாடலாமா. ராமன் ஏன் இந்த வார்த்தையை சொன்னான்,
அதாவது அலைப்பாய்கின்ற மனதை உடையவர்கள் இன்னார் இனியார் என்று பார்க்க மாட்டார்கள். இது உலகத்துக்கு தெரிய வேண்டும். எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லலாம், ரெண்டு பேர் இருந்தான், இந்த மனசுல ரெண்டு மனசு உண்டு, திருவிதம் பொக்தம், இந்த மனம் ரெண்டு, ஒன்று நல்ல மனசு இன்னொன்று பொல்லாத மனசு. இந்த நல்ல மனசு எது பொல்லாத மனசு எது அப்படின்னு கேள்வி கேட்டான். ஆசை பயப்பட்ட மனம் தீய மனம், ஆசை பயப்படாத மனம் நல்ல மனம். ஆசை பயப்பட்டான்னு சொன்னா அவன் என்ன வேணா பண்ணுவான். அதனாலதான் அவ என்ன சொன்னான்னா, இந்த ரூபம் இருக்க அழகு இல்லை அப்படின்ட்டு சீதையை பத்தியெல்லாம் சொன்னா. லக்ஷ்மணன்கிட்ட போனா, லக்ஷ்மணன் சொன்னா, அம்மா நான் ஏற்கனவே ஒரு அடிமை, கதம் தாசவ்யமே தாசி, தாசிங்கிற சொல் இருக்க அது வேட்டையை பொறிக்காது, ஞாபகம் வச்சுக்கணும். சரியா தெரியாம தாசியும் வேகையும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, தப்பு. சம்ஸ்கிருதம் தெரியாததுனால வந்த பம்பு. ஒரு கலெக்டர் இருக்கார், கிரியேட்டிவ் கலெக்டர் அப்படின்னு சொன்னா, கலெக்டருக்கு என்னென்ன யோகியதை இருக்கோ அவ்வளவு யோகியதை உள்ளவன்னா பிரியவா இருக்க முடியும். அந்த கலெக்டருக்கு அப்புறம் அவன் கலெக்டரா வருவான். பகவானுக்கு அடியவன் அதான் தாசன். தாசன்ற வார்த்தைக்கு பெண்பால் தாசி, உண்மையான அறிஞர்கள் அர்த்தம் இருக்கு. திரௌபதி தாசியா இருந்தா அப்படின்னு கதை வருது பாரதத்துல, இராடனுடைய மனைவிக்கு தாசியா இருந்தா அப்படின்னு வருது. இத தெரியாதனமா தாசிய வேசை அப்படின்ட்டு துரியோதனம் பயன்படுத்துறான். தாசி வேறு வேசை வேறு. தாசி என்பவள் ஒரு ராஜாவின் பக்கத்திலே இருக்கின்ற, ராணியின் பக்கத்திலே இருக்கின்ற முதன்மை வேலைக்காரி, என்ன தாசின்னு சொன்னார். நான் ஏற்கனவே அடியவனா இருக்கேன், எனக்கு ஒரு அடியவனா நீ இருக்கணுமா? நான் கதம் தாசியமே தாசி பார்யா பவித மித்ததி, நீ உன்னை பத்தி தான் சொன்னேன், ராவணன் சொன்னேன், ராவணன் தங்கன்னு சொன்னேன். அவ்வளோ பெரிய வம்சத்துல பிறந்த நீ ஒரு வேலைக்காரனுக்கு வேலைக்காரியா இருக்கணும்னு ஆசைப்படுறது, இது என்ன நியாயம்? ஆகையினால உனக்கு சரியான கணவன் உண்டு சொன்னா ராமன் அவன் தான் நீ பிஷேம அவனே வலியுறுத்தி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு இளைய பெருமா திருப்பி அனுப்பிட்டான். அப்படியே ராமன்கிட்ட போனான். ராமன் கொண்ட பக்கத்தை சீத்து இருந்தான். இங்க கம்பன் ஒரு பாட்டு எழுதியிருக்கான், முதல் நாள் சாயங்காலம் போனாலாம் சொற்பனக்க சீத தலைய வாரி முடிஞ்சிருந்தாலாம், அதனால கோதி முடிகிறதுன்னு சொல்லுவான். தலைய வாரி முடிஞ்சிருந்தாலாம், இந்த முடிஞ்ச கேசம் இருக்க அது கூந்தல், அது மேகம் மாதிரி இருந்ததுதான். முடித்த கூந்தல் மேகம் போல் இருந்தது. மத்த நாள் காத்தால போய் சீதையை அபகரிக்கணும், சீதையை பார்க்க போறான். மறுநாள் காலையில சீதை சீதா மாட்டிட்டு அந்த கூந்தல் இருக்கோம், அதுல நுழையில முடி போட்டு அந்த ஈரம் போறதா தொங்க விட்டுருந்தாங்க, அது வடித்த கூந்தல் அப்படின்னு எழுதுறாள். முடித்த கூந்தல் மேகம் போன்றது, வடித்த கூந்தல் மழை போன்றது. அது கம்மந்தான் எழுத முடியும், வேற எழுத முடியாது. அவ்வளவு அழகு. அந்த செய்தியை பார்த்து இவள் பக்கத்துல இருக்கிற வரையில நிச்சயமா ராமன் எதிர போவது இல்லை. எனவே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, முதல்ல இவளை இல்லாம பண்ணிடணும். அத்யமாம் பக்ஷயாமி, நீங்க தான் பார்த்துட்டு இருக்கவே இவளை நான் சாப்பிட போறேன், அப்போ உங்க என்ன பண்ணா சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு பஸ்யாத்தாம், எல்லாரும் பார்த்துட்டுக்கிட்டே நேர போல அபகரிக்கணும் முடிவு பண்ணி அபகரிக்க ஆரம்பித்தார். இளைய பெருமாள் பார்த்துட்டார். பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, கையில் இந்த கத்தி எடுத்தார், அவருடைய மூக்கு அறுத்தார். மூக்கறுபட்ட அந்த சொற்பனகை நேர ராவணன் கிட்ட தான் போயிருக்கணும், ஆனா ராவணன் கிட்ட போகல.
எங்க போனா தெரியுமோ, நேர கரண் அப்படிங்கிற ஒரு அரக்கன் அவன் இருக்கிற இடத்துக்கு போனான். ஒரு நல்ல திருப்பம் இது. சூர்பனகை ராமனை காதலித்தது போல் நடித்தது ஏன்? இது ஒரு கேள்வி. ராமன் சூர்பனகையிடம் வார்த்தை சொன்னது சரியா? இது ஒரு கேள்வி. இவர்களுக்கு தான் சூக்ஷ்மமான பதில் இருக்கு. இந்த சூர்பனகை யார் தெரியுமா? ராவணன் தங்கன்னு சொன்னதோ இல்லையோ, இந்த சூர்பனகையுடைய கணவன் ராவணன் திவ்விஜயம் பண்ணிட்டு லங்கைக்கு திரும்பி வரச்ச ராவணனுக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக மாலையரசு எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு போறான் இந்த சூர்பனகையனுடைய கணவன். என திக்விஜயம் பண்ணும் பொழுது ஒரு ரிஷி ராவணன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், நீ திக்விஜயம் பண்ணிருக்கேன், வெற்றி அறிஞ்சிருக்கேன், இந்த வெற்றி நிறைக்கணும்னு ஒரு காரியம் பண்ணணும், திக்விஜயம் முடிஞ்சு நீ உன்னுடைய அரண்மனையில காலை வைக்கச்ச யார் எதிர வரானோ அவனை வெற்றிடு, உன்னுடைய திக்விஜயத்துக்கு பலி கொடுத்துடு, நீ மேலும் மேலும் வெற்றி அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டான். இவனை வெற்றி அடைஞ்சு திரும்பி வரான். சூர்பனகையின் கணவன் தன்னுடைய மெச்சல இருந்த மாதிரி வராறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு மாலையை எடுத்துட்டு மாலையை போட்டு அவனை வரவேற்கிறதுக்கு போறான். கொஞ்சம் கூட யோசனை பண்ணல, கத்தியை எடுத்தான், அவன் தலையை சீவிட்டான். பார்த்தா சூர்பனகை சொல்ல முடியாத கோபம், என்னடா அநியாயம் இது, நீ வெற்றி அடைஞ்சேன்னு ஒன்னு பாராட்டுறதுக்கு மாலை எடுத்துன்னு வந்தா அவனை அநியாயமா எப்படி தலையை வெட்டி தாகடிச்சு என்னை விதவை ஆக்கியிருக்கிய அப்படின்னாரான். என்ன பண்ணா தெரியுமா, உதட்டு இருக்கோ இல்லையோ, இந்த உதட்ட பல்லால கடிச்சாலும் இருக்கட்டும், காலம் வரும் உன் குடும்பத்தோடு அழிச்சிட்டு ஒரு காரியம் பண்ற. சூர்பனகையினுடைய எண்ணம் தன் கணவனை கொன்ற ராவணனை அழிக்க வேண்டும் என்பது. ராவணனை யாரும் அழிக்க முடியாதுன்னு வரம் வாங்கியிருக்கான், மனிதர்கள் தவிர வேற யாரும் அழிக்க முடியாதுன்னு கேட்டிருக்கான். இப்ப ராவணனை அழிக்கிறதா இருந்தா ராவணன் கிட்ட என்ன குறை இருக்கோ அந்த குறை இல்லாதவன் தான் அழிக்க முடியுமே தவிர அந்த குறை உள்ளவன் அழிக்க முடியாது. எனவே ராவணனுக்கு இருக்கின்ற பிற பெண்ணை விரும்புகின்ற அந்த மோகம் இருக்கிறது, அது இல்லாதவன் தான் ராவணனை வெல்ல முடியும் அப்படின்னு முடிவு பண்றாள். ராமனை பார்த்த உடனே, ராமன் ஆற்றலை பார்த்த உடனே இவன் ராவணனை வளைப்பதற்கு தகுதியானவன் அப்படின்னு முடிவு பண்றான். முடிவு பண்ணிட்டு இவனுக்கு இந்த ராவணனுக்கு இருக்கும் குறைபாடு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சா, ஆகையினாலே ராமனை காதலிப்பது போல் நடித்தாள். உண்மையிலேயே அது காதல் அல்ல, ராமனை காதலிப்போ நடத்தது காரணம் ராவணனிடம் இருக்கின்ற குறை அவனிடத்தில் இல்லை என்று தெரிந்து கொள்ள. அதுக்கப்புறம் பார்க்க அந்த குறை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ராமன் தான் ராவணன் அழிக்க போறான்னு முடிவுக்கு வந்துட்டான். அந்த லக்ஷ்மணனார மூக்கெருப்பத்தோட நேரம் எங்க போயிருக்கணையோ, ராவணன் இருந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும், போகல. கரண் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் இருக்கிற இடத்துக்கு போனான். நீ எங்க போனா, நேர ராவணன் கிட்ட போய் அவங்கிட்ட சொல்லி அவன் ராமனோட சண்டைக்கு வந்தா இந்த காட்டுல இருக்கிற கரண் தூக்கணன் சித்திரர் 14,000 பேர், 14 சேனாதிபதிகள், இவா அத்தனை பேரும் சேர்ந்து விட்டா ரெண்டு பக்கமும் ராமனுக்கு பகைமை இருக்கும். ஏன்னா முதல்ல இந்த பயல்களை ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் ராவணன் கிட்ட போய் சொல்லணும். ஆக ராவணன் வதத்திற்கு திட்டமிட்டவர் சூர்பனகையே. அவன் நேர கரண் கிட்ட போனான், மூக்குல ரத்தம் ஒழுகிறது, மூக்கையும் காதையும் அறுத்தான் அப்படின்னா இருக்கு, வேற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அது வேண்டாம் எனக்கு. வால்மீகி ராமாயண பிரகாரம் மூக்கையும் காதையும் அறுத்தான். ராமனை பற்றி கேள்விப்பட்டதுனால அந்த காது அதே மாதிரி மூக்கு தேவையில்லாத விஷயத்துல சில பேர் தலையிடுறான் இல்லையா, அப்படி தேவையில்லாத விஷயத்துல யார் தலையிடுறானோ நிச்சயமா
அவன் மூக்கறுபடுவான். இதுதான் உண்மை. இந்த உண்மை சொல்றதுக்கு ஒரு கதை. நேர கரண் கிட்ட போனான். கரணத்துல போய் நின்ற உடனே, கஹா கிரீடதி, யார் அது? என்னுடைய தங்கைன்னு தெரிஞ்சும் கூட உன்னுடைய மூக்க அறுத்து அனுப்பியிருக்கான்னா, நம்ம காட்டுல நம்ம இடையில நாம இருக்கிற இடத்துல வந்து என் தங்கைன்னு தெரிஞ்சு இதுக்கு அப்புறமும் நம்ம மூக்க அறுத்திருக்கான்னு சொன்னா, கஹா கிரீடதே கிருஷ்ண சர்ப்பேனா, கிருஷ்ண சர்ப்பம்னு ஒரு சர்ப்பம் உண்டு, அது கண்ணங்கரேன்னு இருக்கும், எண்ணெய் பாம்புன்னு பேரு, நிகி நிகி நிகிந்துக்கும், கருப்பா இருக்கும், உடம்பு பூர விஷம், அது தப்பித்தவரி கணத்துல விழுந்துருச்சுன்னு சொன்னா, இந்த என்டையர் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த கணத்துல ஜலம் பூர விஷம் ஆயிடும். அதனால கிருஷ்ண சர்ப்பம்னு பேரு. நான் முதல்ல நினைச்சது இப்படிதான் பாம்புகள் இருக்குமா நினைச்சது உண்டு. ஆனா டிவியில சில காட்சியிலே பார்த்தபோது டிஸ்கவரி சேனல்ல எத்தனை வகையான பாம்புகள், அப்படி இவ்வளவு பாம்பு இருக்கு, இது கிருஷ்ண சர்ப்பம் பேரு, அது மூச்சு பட்டாலே செத்து போயிடுவான், என்னுடைய மூச்சு பட்டாலே செத்து போயிடுவான், அப்படிப்பட்ட என்னிடத்திலே விளையாடுறவன் யாரு, யாராவது சொல்லு அப்படின்னு மிளர்னான். இப்ப என்ன சொல்லி இருக்கணும், இரண்டு தமசைகளை வந்திருக்கா, காட்டுல இருக்கா, அதுல ஒருத்தர் என் மூக்க அறுத்துட்டான் அப்படின்னா சொல்லி இருக்கணும். ஆனா அவ அப்படி சொல்லல. அங்க ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை வால்மீகி எழுதியிருக்கான். என்ன மூக்க அறுத்தான்னு கேக்குறியா, சொல்லட்டமா, தருணோ உபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ. ராமன இப்படி வந்துச்சு அவதான், என்ன அழகு என்ன அழகு, இளமையோடு அழகோடு கூடியவன் தருணம். யார் மூக்க அறுத்தான்னா, ஐயோ இந்த பொல்லாத பையன் அவன் தான் என் மூக்க அறுத்தான்னு கோவில் சொல்லி சொல்லியிருக்கணும். உரையாதிரிகள் உரையிடுகிறார்கள், வைய வந்தாலையும் வாழ்த்து பாட வைக்கும் சௌந்தர்யம் எந்திரமான் ராமனுடைய திருமுக மண்டலம். என்னால பார்க்க போறோம் அதை, யார் யாரெல்லாம் ராவனை வெய்ய வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே ராமன் அழகிலே மயங்கி ராவணத்திலே பக்தி செலுத்தியிருக்கிறார்கள். அந்த திருமுக மண்டலம் இருக்கு இல்லையா, பிரசன்ன வரதகா அப்படின்னு வால்மீகி பார்த்த உடனேயே, இன்னைக்கும் பார்க்கிறோம் சில பேரை பார்த்த உடனேயே நமக்கு ஒரு மனசுல நிம்மதி ஏற்படுறது, சில பேரை பார்த்தா இந்த பாவை வந்து தொலைச்சானே நினைக்கிறோம், அவ்வளோ மனுஷன்தான் எவ்வளோ மனுஷன்தான், சிலருடைய பார்வை சிலருடைய வருகை அதிலேயே இவன் யார் நிச்சயம் பண்ணிடலாம். தருணோ ரொம்ப இளமையோடு இருக்கிறவா, ரூபகம் பண்ணோ எப்படி இருப்பா தெரியுமா, உலகத்தில் அழகின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாரு, அந்த அழகுக்கு அழகு செய்யறவா அவ தான், ரூபம் இருக்கே அவ்வளவு அழகான தெய்வ மங்கலம். தருணம் ரூபகம்பன்னும் சுகுமாரும் ரொம்ப இளமையோடு இருக்கா, அப்படிப்பட்டமா ரெண்டு பேர் வந்திருக்கா, ராமனுடைய அழகா வர்ணிக்கிறான். அவன் ரெண்டு பேர் வந்திருக்கா, அவன் மூக்க அறுத்திருக்கா. என்ன கேட்டிருக்கணும், நீ என்ன பண்ணேன்னு கேட்டிருக்கணும். கேட்கல, என் தங்கைன்னு தெரிஞ்ச பிற்பாடு உன் மூக்க அறுத்திருக்கா, யார் அங்கே அப்படின்னா, அவ வந்து மூணு பேர், கரண் தூஷணன் திரிசரஸ், திரிசரஸ்ல மூன்று தலைகளை உடையவன் அர்த்தம், தூஷணன்னா எதிரிகளுடைய பலத்தை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்வன் அர்த்தம். கரண் இந்த மூணு பேரு சாதாரணமானவா இல்லை, கரண் தூஷணன் திரிசரஸ், திரிசரஸ கூப்பிட்டான், நீ காரியம் பண்ண படைகள் ஆக்சிடு போ, அவளோட சண்டை போடு அப்படின்னு அனுப்பினான். அவன் 16,000 பேர், 16 சேனாதிபதிகள் அவர்களோட ராமன் இருக்கிற இடத்துக்கு போனான். ராமனோட சண்டை போடுறது ராமன் பார்த்தார், லக்ஷ்மணனை கூப்பிட்டார், பா தம்பி ஒரு காரியம் பண்ணு, சீட்டி ஆக்சிடு பர்ணகசாலைக்குள்ளேயே இது வெளியில வராத, நான் ஒருத்தனாகவே இவர்களை பார்த்துக் கொள்ளுகிறேன், சக்கரவர்த்தி திருமகனுடைய வீரம் பளிச்சுடுகின்ற இடம் இந்த இடம். அவன் சொல்றான், இந்த சீட்டையோட தனியா இரு, இந்த ராட்சசர்களை நான் பார்க்கிறேன். திருசிரஸ் முதலாக அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். திருசிரஸ் இறந்து பட்டான்னு கேள்விப்பட்ட உடனே
கரனுக்கு சொல்ல முடியாத கோபம். தூஷணன் அப்படின்னு ஒருத்தன அவன் அனுப்பினான், அவன் கிளம்பிட்டு சொல்றான், இந்த மனிதர்களை எல்லாம் அழித்து விட்டு தான் இங்க வருவே, நமக்கெல்லாம் ரோஷம் இல்லையா, மானம் இல்லையா, வீரம் இல்லையா, கேவலம் நம்ம எல்லைக்குள்ள வந்து ஒரு மனுஷன் திருசிரஸை மூன்று தலைகளோட அரக்கன் அழிச்சிருக்கான்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜீவதசியோட இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த சூழ் உடைக்கிறான், இப்பவே போறோம், இப்பவே சண்டை போடுறோம், அவள் அழிச்சு விட்டு மறு காரியம் பண்றோம் அப்படின்னு தூஷணன் போருக்கு கிளம்பினான். தூஷணன் அவனது படைகள் எல்லாம் அழிக்கப்பட்டவனாய் அந்த போரிலே இறந்து படுகிறான்.